அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து வெப் ப்ரௌசர்களில் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்படும் இன்டர்நெட் சம்பந்தமான அந்த வெப் ப்ரௌசர்களில் பயன்படுத்தப்படும் நம் சேவ் லொக்கேஷனை எப்படி வந்து நமது விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வெப் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வெப் ப்ரௌசர், முசிலா ஃபயர்பாக்ஸ் வெப் ப்ரௌசர், கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர், இந்த நான்கு வெப் ப்ரௌசர்களே உங்களுக்கு உதாரணமாக நான் காட்டப்போகின்றேன். இது தவிர நம்ம என்னென்ன வேற என்னென்ன நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒபேரா யூஸ் பண்ணுறோம், சஃபாரி யூஸ் பண்ணுறோம், இவரி நிறைய ப்ரௌசர்களை யூஸ் பண்ணாலும் ஃபெமிலியராக நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். அதனுடைய அட்வான்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜிங்க, மொசில்லா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது வந்து கூகுள் குரோம் அங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த நான்கு ப்ரௌசர்களுமே, இந்த உதாரணத்துக்கு காட்டப்படுகின்ற இந்த நான்கு ப்ரௌசர்களுமே நாம் எப்படி வந்து அதனுடைய சேவ் லொக்கேஷனை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒவ்வொரு ப்ரௌசரும் ஒவ்வொரு லொக்கேஷன் நம்ம வந்து வெவ்வேறு லொக்கேஷனில் சேவ் அந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் இந்த ஃபைலை வந்து தேடுறதுக்கு சிரமமாக இருக்கும். எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சேமாக ஒரு லொக்கேஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கனாக்க, நம்ம வந்து இணையத்திலிருந்து டவுன்லோட் செய்த ஃபைலை வந்து தேடுறதுக்கோ நம்ம வந்து ரெஃபரன்ஸ் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு மிக எளிமையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க, இந்த நான்கு ப்ரௌசர்களில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதனுடைய அட்வான்ஸ் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜிங்க. இப்போ இந்த கூகுள் அதாவது மொசில்லா ஃபயர்பாக்ஸுடைய இதனுடைய விண்டோ அது, இது வந்து கூகுள் குரோமுடைய விண்டோ. இந்த நான்கு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த டாஸ்க் பாரில் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க, இந்த மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருங்க, மைக்ரோசாஃப்ட் எட்ஜிங்க, மொசில்லா ஃபயர்பாக்ஸு, கூகுள் குரோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ப்ரௌசர் நான்கு ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நான்கு ப்ரௌசர்லையுமே ஒரே மாதிரியே நம்மளுடைய சேவ் லொக்கேஷனை எப்படி மாற்றி அமைக்கிறது. இப்போ சாதாரணமாக இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நார்மலாக வந்து இந்த வெப் ப்ரௌசரில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை வந்து டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுது. இந்த விண்டோவில் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மேல் உள்ளது அட்ரஸ் பாரு, இந்த அட்ரஸ் பாருக்கு அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க, அந்த அட்ரஸ் பாருல இருக்கக்கூடிய கடைசி அந்த எண்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூணு டாட் இருக்கும், இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் அந்த கர்சரை கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், செட்டிங்ஸ் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லுங்க. ஷார்ட்கட் வந்து ஆல்ட் எக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கூட வந்துடும். இப்போ ஷார்ட்கட்டை நான் என்ன பண்ணேன்னா, இந்த மூணு டாட்டை வந்து மவுஸ் மூலியமா நான் கிளிக் பண்ணுவேன். இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சம்பந்தமான இந்த வெப் ப்ரௌசர் சம்பந்தமான ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இது செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கான்னு பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, இந்த பல்சக்கர மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த கீர் சிம்பிள் சொல்லுவாங்க. இந்த செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அதில் சில ஆப்ஷன்ஸ் வரும், ஜென்ரல், ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி, பாஸ்வேர்ட் அண்ட் ஆட்டோஃபில், அட்வான்ஸ் வரும். இதில் நம்ம வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருக்கு உண்டான சேவ் செட்டிங்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அந்த ஜென்ரலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் வரக்கூடிய அந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த டவுன்லோட்ஸ், சூஸ் வேர் டு சேவ். இப்போ டிஃபால்ட்டாக வந்து சீக்கிரம்ல யூசர்ஸில் சத்யாக்குள்ள டவுன்லோட்ஸ்குள்ள டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதனுடைய பாத் அமைச்சிருக்கு. நம்ம எப்படி மாற்றி அமைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் சேஞ்சுன்னு கொடுத்து உங்களுடைய ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் வந்து இந்த சூஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, அதில் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய இணையத்தில் பயன்படுத்தி நம்ம சேவ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஃபைலும் நம்ம வந்து இங்கே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த பாத்தில் வந்து சேவ் ஆகும். இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருக்குள்ளான செட்டிங்ஸ். இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன பண்ணியிருக்கேனாக்க, இந்தருடைய சிஸ்டத்தில் வந்து டெஸ்க் டாப்பில் இன்டர்நெட் டவுன்லோட் சேவ் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்லா ப்ரௌசருக்குமே இந்த பாத்தை நான் மாற்றி அமைக்க போகிறேன். இப்போ இந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பாத்தை நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச். அதில் என்னுடைய
சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப்பில் இன்டர்நெட் டவுன்லோட் சேவ் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஒன்று எம்டியாக கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபோல்டரை நான் வந்து பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீக்கோனில் யூசரில் அந்த சத்யங்கிற ஒரு யூசர்ஸ்குள்ளே அந்த டெஸ்க்டாப்ங்கிற லொக்கேஷனுக்குள்ளே இன்டர்நெட் டவுன்லோட் சேவ் ஃபைல்ஸுங்கிற நான் சேவ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எது சம்மந்தமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரிங்க, மெயிலேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரிங்க, இல்லை யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரிங்க, இல்லாவது அந்த கூகுளில் போய் ஒரு பிக்சரை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், இல்லை ஒரு இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலுமே இந்த பாத்தில் வந்து இந்த நீங்கள் சேவ்னு கொடுத்தா இந்த பாத்தில் தான் வந்து நிற்கும். நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டுருக்கலாம். இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருக்கு உண்டான இந்த சேவ் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சம்மந்தமான டீட்டெயிலுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைக்ரோசாஃப்ட் ஏஜ், அதே மீடியா சொன்ன மாதிரி தாங்க, இந்த அட்ரஸ் பால் இருக்கக்கூடிய அந்த கடைசியில் அந்த மூணு டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஆல்ட் எக்ஸ்ன்னு நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ட் எஃப் ஷார்ட்கட், அது செட்டிங்ஸ் அண்ட் மோர் அந்த இதுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆல்ட் எஃப்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இப்போ இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இது சம்மந்தமான பாப்அப் விண்டோ வந்துருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே அது அதில் வரக்கூடிய இந்த செட்டிங்ஸுங்கிற ஒரு மூணு கோடு இருக்கு பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே பார்த்துட்டே வாங்க, டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், செட்டிங்ஸ்குள்ளே டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இதனுடைய பார்த்து பாருங்கள், சீக்கிரம்ல யூசரில் சத்யாக்குள்ளே டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் இதை நான் அந்த பார்த்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த இது விண்டோஸ் 10 அப்படிங்கிறதால இது வந்து மை கம்ப்யூட்டர் அந்த டிஸ்பிசின்னு இருக்கு, அந்த அது வந்து இது வந்து மை கம்ப்யூட்டர் சேம் தான், டிஸ்பிசிக்குள்ள டெஸ்க்டாப்புக்குள்ள என்ன பண்ண போறேன்னா இன்டர்நெட் டவுன்லோட் சேவ் ஃபைல்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் டெஸ்க்டாப்ல, இதை நான் வந்து செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தா இதனுடைய பார்த்து அமைஞ்சிச்சு பாருங்க. சீக்கிரம்ல யூசர்ல சத்யால டெஸ்க்டாப்புக்குள்ள இன்டர்நெட் டவுன்லோட் சேவ்ங்கிற ஃபைலை நம்ம வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான சேவ் பண்ணக்கூடிய ஃபைலும் வந்து இதில் வந்து இந்த பாத்தில் செட் ஆகி உங்களுக்கு சேவ்ங்கிற ஆப்ஷனை காட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொசிலா ஃபயர் பாக்ஸ், இந்த மொசிலா ஃபயர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் இந்த அட்ரஸ் பாரில் இருக்கக்கூடிய அந்த கடைசியில் இங்கே வந்து மிடி மிடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு டாட்டுக்கும் இங்கே ஒரு மூணு கோடு இருக்குங்க. இப்போ இந்த மூணு கோடு அதாவது மொசிலா ஃபயர் பாக்ஸும் மூணு கோடு, மற்றது எல்லாமே வந்து டாட்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோடை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ்ன்னு இல்லாமல் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இங்கே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல், அதில் ஜென்ரலுக்குள்ள அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைல் அண்டு ஃபைல்ஸ் அண்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது, அதில் டவுன்லோட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைல்ஸ் அண்டு அப்ளிகேஷனுக்குள்ள சேவ் ஃபைல் டூ அப்படின்றது நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கிறோம். அது பார்த்து நம்ம மாற்றி அமைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ப்ரௌஸ் பண்ணி அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் சேவ் இன்டர்நெட் டவுன்லோடு சேவ் ஃபைலை அந்த செலக்ட் ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணுறேன். என்னுடைய பார்த்து அமைஞ்சிருச்சிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் குரோமில், இந்த கூகுள் குரோமில் பொறுத்த வரைக்கும் அந்த அட்ரஸ் பால் இருக்கக்கூடிய அந்த கடைசியில் இருக்கக்கூடிய மூணு டாட்டு இங்கே வரணும், கஸ்டமைஸ் அண்டு கண்ட்ரோல் கூகுள் குரோம் அப்படின்னு இதோட காட்டுதுங்க. இதை நான் செக் பண்ணுறேன். அதில் செட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய இதை திரும்பி நான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். இதில் அதில் அட்வான்ஸில் டவுன்லோட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம்ல யூசரில் சத்யால டவுன்லோட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் டவுன்லோட் சேவ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணி அதாவது அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறேன். இதோட பார்த்து அமைஞ்சிருச்சு. அப்போ இந்த நான்கு ப்ரௌசர்களையுமே நான் வந்து எனக்கு விருப்பமான அதனுடைய பாத்தை வந்து நானே வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டேன். இதே போல் உங்களுக்கு நீங்கள் எங்கே உங்களுக்கு
சேவ் பண்ணுங்கிற விருப்பமா இருக்கோ அந்த இடத்துல இப்போது அந்த சீக்குள்ள உள்ள ஒரு ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணிக்கலாம், டிக்குள்ள சேவ் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்புக்குள்ள ஏதாவது ஒரு ஃபோல்டர் பண்ணிக்கலாம், எதுவுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம பார்த்து வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம முன்பு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த நான்கு ப்ரௌசர் சம்மந்தமாக ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம உன்னுடைய டவுன்லோடு லொக்கேஷனை செட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து அந்த நம்ம லொக்கேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த பாத் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த ஓப்பன் ஐ அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டூல்ஸில் அந்த வியூ டாக் டவுன்லோட்ஸ்குள்ள ஆப்ஷன்ஸ்குள்ள ப்ரௌசரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செலக்ட் பண்ண ஃபோல்டர் அதாவது நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் பாத் வந்து நம்மளுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சு கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜு, அதே தாங்க அந்த மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த த்ரீ வெர்டிக்கல் டாட்ஸ் அதில் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த நேவிகேட் த டவுன்லோட்ஸ்குள்ள செக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த சேஞ்சுக்குள்ளே சூஸ் டவுன்லோட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜு அந்த ப்ரௌசருக்கு உண்டான அந்த டிஃபால்ட்டு சேவ் லொக்கேஷனை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொசில்லா ஃபயர் பாக்ஸ். இந்த மொசில்லா ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசரில் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, அதே அந்த அட்ரஸ் பாரில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லங்க ஜென்ரலில் ஃபைல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த டவுன்லோட் லொக்கேஷனை நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சு கொள்ளலாம். அடுத்து கூகுள் குரோமுங்க. இதில் எப்படி மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கூகுள் குரோம் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் டாட்ஸ் டாப் ரைட்டர் கார்னர் இருக்கக்கூடிய அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்ஸில் இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சேஞ்சுங்கிறது ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி நம்முடைய டிஃபால்ட்டு லொக்கேஷனை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பாத்தை செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒபேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒபேராவை அந்த ப்ரௌசருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒபேரா மேலே இருக்கக்கூடிய அதில் ஆப்ஷன்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் அட்வான்ஸில் அட்வான்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நமக்கு தகுந்த மாதிரி அந்த பாத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது சஃபாரி அந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாக்க, அதே சஃபாரியில் வந்து டாப் லெஃப்ட்டு கார்னர் இருக்கக்கூடிய இந்த ப்ரிஃபரன்ஸில் லொக்கேட் ஜென்ரல் டேபுக்குள்ளே போயிட்டு இந்த ட்ராப் டவுனை யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் டவுன்லோடு லொக்கேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அதர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்முடைய பாத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். யூசி ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாக்க, அதே மாதிரிங்க அப்பர் கார்னர் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌசர் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சப்செட்டிங்ஸில் டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாத்தை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய சிஸ்டத்தை நம்ம மட்டும் பயன்படுத்தினா பரவாயில்லைங்க, ஆனால் நிறைய பேர் அந்த சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க அக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்க, எளிமையாக எல்லாருக்குமே ஃபைனலில் டவுன்லோட் பண்ணுறது எங்கே இருக்குது அப்படின்னு தேடாமல் டிஃபால்ட்டாக நம்ம ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டோம்னா யாராக இருந்தாலும் சரிங்க அதை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவைன்னாக்கா அது நமக்கு முக்கியமான ஃபைலாக இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுடைய லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஜென்ரலாக நீங்கள் எதுமாரி பார்த்து கொடுத்து செட் பண்ணிட்டீங்கனாக்க எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காகவே அது படமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கனாக்க ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க நம்ம இணையத்துலேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஃபைல்களுமே வந்து நாம் செட் பண்ணக்கூடிய அந்த பாத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தாங்க இது. இதை நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி பயன்பெற நீங்கள் இதனுடைய ஆப்ஷன்களை மிக கவனமாக பயன்படுத்தி பயன்பெறுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.